ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடலில் பெருங்காற்று மத்திய எட்டு இருபத்தி நான்கு அப்பொழுது படவு அலைகளினால் தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரும் நித்திரையாய் இருந்தார் படகு பாருங்க கடல்ல முழுகி போற மாதிரி இருக்கிற நிலைமை அப்போ பாருங்க கடவுளை போய் எழுப்புறாங்க சீஷர்கள் போய் எழுப்புறாங்க நாங்கள் மடிந்து போகிறோமே நீங்க போய் தூங்கிட்டு இருக்கீங்களே எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை ரட்சிங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல தேவன் பாருங்க எழுந்திருச்சு என்ன சொல்றாருன்னா அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்போ அற்பமான விசுவாசிங்க எப்படி பயப்படுவாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும் இன்னைக்கு எவ்வளவுதான் விசுவாசத்துல வளர்ந்த விசுவாசிங்களா இருந்தா கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாருங்க ரொம்ப பயந்துடுறோம் அந்த பிரச்சனையை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா இதுல வெளியே வரவே முடியாது பிசாசு ஒரு ஆணித்தரமான ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பான் உங்க காதுல என்ன சொல்லுவான்னா நீ இதுலேருந்து வெளியே வரவே முடியாது இந்த கடன்லேருந்து இருந்து நீ வெளியே வர முடியாது இந்த வியாதியிலேருந்து இருந்து உன்னை வ கொண்டு வர உன்னால யாரால முடியும் நீ வாழவே முடியாது ஜனங்க உன்னை வாழ விட மாட்டாங்க இந்த சமுதாயத்தில் நீ பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி எல்லாம் பிசாசு ஆணித்தரமான பொய்யை விதைச்சிக்கிட்டே இருப்பான் ஆனா நீங்க என்ன நினைக்கணும் நீங்க என்ன பேசணும்னா தேவன் சொல்றார் பாருங்க அற்ப விசுவாசியே நீ ஏன் பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது முதலாவது காரியம் பாருங்க பயப்படக்கூடாது உங்களுக்கு அந்த மாதிரி அச்சுறுத்துற காரியங்கள் உங்க காதுல அந்த வார்த்தைகள் துணித்து கொண்டு உங்க காதுல அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கா உடனே நீங்க திருப்பி பேசணும் என்ன பேசணும்னா அற்ப விசுவாசி ஏன் பயப்படுகிறீங்கன்னு சொல்லிட்டு எழுந்து ஏசுங்க என்ன செய்யறாருனா காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் அதட்டணும் இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட சத்தமே என் காதுகளில ஒலிக்காதே துணிக்காதே சத்தமிடாதே என்று நீங்கள் துரத்தணும் அப்படி துரத்தும் பட்சத்துல பாருங்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க அறிக்கை பண்ணணும் உடனே என்ன அறிக்கை பண்ணணும்னா என்னால இந்த உலகத்துல வாழ முடியும் என்னால இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று இயேசு சொல்லி ஆகையால நான் ஜெயிப்பேன் எந்த பிசாசுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் கடவுள் என் கூட இருக்கிறார் கர்த்தர் எப்படியாப்பட்ட பிரச்சனையில இருந்து பாருங்க அவர் வெளியே கொண்டு வர அவர் உங்க கூட தான் இருக்கார் ஆகையால நம்மளால வாழ முடியும்ன்ற தைரியம் நமக்குள்ள இருக்கணும் அதனாலதான் பாருங்க அற்ப விசுவாசின்னு சொல்லி திட்டுறாரு இந்த சீஷர்கள் பாருங்க இயேசு கூடவே வாழ்ந்துட்டு இருந்தவங்க இயேசு கூடவே ஒரு மூன்றரை வருஷமா ஊழியத்துல இருந்தாங்க அவர் சிலுவைக்கு பாருங்க போறதுக்கு முன்ன வரைக்குமே அவங்க கூடியதான் இருந்தாங்க அப்படிப்பட்ட சீஷர்களே அங்க ஒரு விசுவாசம் குறையுது அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வரும் வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம் எப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்ந்து ஜெயிச்சு எவ்வளோ காலங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் உடனே நம்மளுடைய விசுவாசம் பாருங்கள் அப்படியேதான் ஸ்டெடியாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை விசுவாசம் குறையுது இங்கு பாருங்கள் ஷீஷர்கள் இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேதருவுக்கு விசுவாசம் குறைஞ்சிருச்சு அந்த நேரத்தில் இயேசு போய் என்ன சொல்கிறாரு உன் நவி விசுவாசம் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் பிசாசு புடைக்க வருகிற போல மரத்துல போட்டு பாருங்க தவிடு புடைச்சா எப்படி புடைச்சி அது பறந்து போகும் அப்படிப்பட்ட பிசாசு பேதுருவை புடைக்க வருகிறது போல வருகிறான் ஆனாலும் உன்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்னர் ஒரு மனுஷனுக்குள்ள அவி விசுவாசம் இருக்கிறது தேவனுக்கு தெரியும் அதை நீங்கும்படி நமக்காக இன்னைக்கும் இயேசு நமக்காக ஜெபிக்கிறார் பிதாவின் ஜெபிக்கிறார் அவர் ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம ஏதோ வந்து நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே நம்மள்தான் நினைச்சிக்கிறோம் ஏன் சொத்து என் அறிவு என்னோட வாழ்க்கை எல்லாமே என்னால முடியும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனா விசுவாசத்துல பாருங்க குறைகள் வரும் எப்ப வரும்னா உங்க பிரச்சனையில ரொம்ப ஜாஸ்தியா அதாவது பெருங்காற்று பெரிய காத்து போல பெரிய வாழ்க்கையில பிரச்சனை போல வருகிற நேரத்துல பெரும் காற்றுனா என்ன நினைக்கிறீங்க புயல்னு சொல்லாமே புயல் போல வருகிற பிரச்சனையை மத்தியில விசுவாசம் கண்டிப்பா இருக்காது அந்த நேரத்துல இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் வாழ்க்கையில நிறைய பேர் பாருங்க நல்லா இருக்கும் போது கடவுளை தேட மாட்டாங்க இங்க சீஷர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க படகே முழுகி போற மாதிரி வந்துருச்சான் அலை மேல அலை அந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது தான் கடவுளை போய் எழுப்புவோம் கடவுள் தூங்குறாரா இல்ல முடிச்சுட்டு இருக்கிறாருன்னு கூட தெரியாது ஆனால் போய் என்ன சொல்லுவோன்னா நான் செத்து போற மாதிரி இருக்கனே என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி அங்க போய் கடவுளை போய் தொந்தரவு பண்ற மாதிரி எழுப்புவோம் உடனே அவர் சொல்லுவார் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்திருப்பீங்க எத்தனை வேலையில் நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன் அதையெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க விசுவாசமாக இந்த பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று எவனாயிலும் சந்தேகப்படாமல் சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படித்தானேங்க மார்க் பதினோராம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்போ இதையெல்லாம் பயன்படுத்த தேவன் வசனத்துல எழுதி வச்சிருக்காரு இந்த வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த தான் இந்த பைபிளை நம்ம கையில கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பைபிளை நம்ம வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்னா ஏசு நித்திரையா இருந்தது போல நாம தலகாணி கடியில இந்த பைபிளை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணுங்க ஏசு பாருங்க அவருக்கும் பல பிரச்சனைகள் பரிசெய்ய சதி செய்ய கொடுத்தாங்க இல்லைங்களா ரோம பேரரசுல பாருங்க அவர் பிலா பிலாத்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு தவறே செய்யாதவருக்கு நான் எப்படி கொல தண்டனை கொடுக்கறது என் கையை கழுவுற இந்த பாவம் என்கிட்ட வந்து சேரக்கூடாதுன்னு ஆனால் இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு பாருங்க பல பழிகளும் பாவங்களும் நம்மளிடத்துல வந்து எல்லாரும் சொல்லலாம் ஆனால் இங்க கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அவர் இருக்கிற படகுல புயல் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம வந்து சோர்ந்து போயிருந்தாலும் அந்த வாழ்க்கை என்ற படுகளை பயணம் செய்ய இயேசு நம்ம கூட இருக்கிறார் அதை நாம் நினைத்து நாம் அவருக்காக வாழ்ந்து அவருக்காக இந்த உலகத்துல பரிசுத்தமாய் ஜீவிப்போமானால் நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே இந்த இடத்துல பெரும் காட்சி குறித்து பார்த்தோம் கடலில் பெருங்காற்று வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில பெரும் காற்று பெரிய பிரச்சனை வீசி கொண்டிருக்கிறதுப்பா அந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாக்க உங்களால மட்டும்தான் முடியும்னு நாங்க நம்புறோம் எங்க வாழ்க்கை என்ற படகுல பயணத்துல நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்களை கூட வச்சுக்கிட்டே தகப்பனே நாங்கள் மடிந்து போறோமே நாங்கள் செத்து போகிறோமே எங்களை உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நாங்கள் புலம்பாத வண்ணமாக எங்களுக்கு ஆண்டவரே அற்ப விசுவாசி என்று எங்களை திட்டாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்களை உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய அவி விசுவாசம் நீங்கட்டும் விசுவாசம் எங்களுக்கு ஆண்டவரே அது ஒன்றுக்கு முப்பதும் நூறும் அறுபதுமாய் பலன் கொடுக்கிற விசுவாசத்தை உங்களுடைய வார்த்தை என்ற விதையில இருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்கள் மாத்துங்கப்பா விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் நீங்க எங்களை உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க சகாயம் பண்ணுங்க உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ